நம் அன்றாட வாழ்வில் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தக்கூடிய இனிமையான மருத்துவ குணமிக்க இந்த தேன் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி வாங்க பாக்கலாம். பொதுவாகவே தேனீகள் எந்த சைஸ்ல இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப தேனியோட நாக்கு தலைமுடி மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தேனும் தன்னோட குட்டி நாக்கால ஒவ்வொரு நல்ல பூக்களா தேர்ந்தெடுத்து அதுல இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து கொண்டு வந்து தன் வாய் வழியாக மற்றொரு வேலைக்கார தேனியுடைய வாயில் ஊற்றுகிறது. இதே போல பல தேனிகள் மாறி மாறி வாய் வழியாக கடத்தப்பட்டு மெழுகு கூட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஓட்டைகளில் தனக்காகவும் தனது குஞ்சுகளுக்காகவும் எதிர்காலத்தில் உணவு தேவைப்படும் என்று அறிந்து சிறிது சிறிதாக சேர்த்து வைக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு தேனி தனது வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைக்கக்கூடிய தேனியின் அளவு இதுதாங்க.